வங்கதேசத்தில் 1990களில் பிரபல நடிகராக இருந்த சோஹல் சௌத்ரி கடந்த 1998 ட்ரம்ஸ் கிளப்பில் விருந்து நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த போது மர்ம கும்பலால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக 9 குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தொழிலதிபர் ஆசிஸ் உள்ளிட்ட 7 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட ஆசிஸ் ராய் சௌத்ரி தலைமறைவாகவே இருந்தார். கொலை சம்பவம் தொடர்பாக தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை வங்கதேச போலீசார் தேடி வந்த நிலையில் ஆசிஸ் ராய் வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விட்டார். அந்த வழக்கை முடிக்காமல் ஆசிஸ் ராய் சௌத்ரியை 24 போலீசார் தேடிக்கொண்டே இருந்தனர். அவர் அவ்வப்போது போலி பாஸ்போர்ட் மூலம் வங்கதேசத்திற்குள் வந்து செல்வதை போலீசார் கண்டுபிடித்தனர். அங்குள்ள பிங்க் சிட்டி ஷாப்பிங் மாலுக்கு அருகில் உள்ள குடியிருப்பில் அவர் வசித்து வருவதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து உளவுத்துறை மூலம் அந்த வீட்டை போலீசார் கண்காணித்து வந்தனர். ஆசிஸ் ராய் வீட்டுக்குள் இருப்பதை உறுதி செய்த போலீசார் துப்பாக்கி ஏந்திய அதிரடி போலீசாருடன் சென்று வீட்டை சுற்றி வளைத்தனர். பின்னர் அதிரடியாக வீட்டுக்குள் நுழைந்த போது பெண்கள் வெளிநாட்டு மதுபாட்டில்களுடன் உல்லாசமாக இருந்துள்ளார். அவரை கைது செய்ய டாக்கா போலீசார் முயன்ற போது சோஹல் சௌத்ரி கொலை வழக்கில் ஏற்கனவே முன்ஜாமீன் வாங்கிவிட்டதாக கூறியுள்ளார். அந்த முன்ஜாமீன் காலாவதியாகிவிட்டதாக கூறி ஆசிஸ் ராய் சௌத்ரியையும் அவரது தோழிகளையும் போலீசார் கைது செய்தனர். வங்கதேசத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய கொலை வழக்கில் 24 பிறகு முக்கிய குற்றவாளியான ஆசிஸ் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.